வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரபல செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2019 ஆண்டு இந்திய மக்களவைத் தேர்தலில் 300க்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை. யாழ்ப்பாணத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம் அமையப்பெற வேண்டும், செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த வலியுறுத்து. நாடு முழுவதிலும் எதிர்வரும் நாட்களில் தென்மேற்கு பருவப்பயிற்சி மழை ஆரம்பம். அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி ஊடகப் பணிப்பாளர் தெரிவிப்பு. முதலில் உள்ளாட்டுச் செய்திகள். இந்தியாவின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ள 17வது இந்திய மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 11ஆம் நாள் தொடங்கி கடந்த 19ஆம் நாள் நடைபெற்றது. 7 கட்டங்களாக குறித்த வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன. வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றிருந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் காலை 8 மணியளவில் வாக்குகளை எண்ணும் பணிகள் இடம்பெற்றன. இந்த நிலையில் இந்திய மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கட்டம் கட்டமாக வெளியாகி வரும் நிலையில் எமக்கு கிடைக்கப்பெற்ற இறுதி தகவல்களின் அடிப்படையில் அதிக இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கிறது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 338 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 91 தொகுதிகளிலும், ஏனைய கட்சிகள் 113 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 542 தொகுதிகளில் 338 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருப்பதுடன் பாரதிய ஜனதா கட்சி தனித்து 294 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட 39 மக்களவைத் தொகுதிகளின் முடிவுகளின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிக இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பிரதமர் மோடிக்கு தன்னுடைய வாழ்த்தினை தொலைபேசி ஊடாக தெரிவித்துள்ளார். அதேபோன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கான நட்புறவினை தொடர்ந்து மேலப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி அஸ்ரப் கானியும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்களவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றியுடன் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றவுள்ள நிலையில் அந்த கட்சியின் மன்றக்குழு கூட்டம் நாளை கூடவுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். இந்த கூட்டத்தில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்கள் பலர் பங்கேற்பார்கள் என தெரிகிறது. அத்துடன் இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றியுடன் அசுர பலத்துடன் பாரதிய ஜனதா கட்சி 2வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இறுதியான முடிவுகள் இன்று இரவுக்குள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகள் மட்டத்தில் கிரிக்கெட் விளையாட்டில் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொருளாதார வசதி கொண்ட மாணவர்கள் பாடசாலையை விட்டு விலகியதும் கிரிக்கெட் கழகங்களில் இணைந்து தங்களது ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள இயலும் என்கின்ற போதிலும் பொருளாதார வசதிகள் குறைந்த மாணவர்களும் ஏனைய விளையாட்டுத் துறைகளில் ஆர்வம் கொண்டுள்ள திறமையான மாணவர்களும் பாடசாலையை விட்டு விலகியதும் அவர்களால் மேற்கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இல்லாது போய் விடுகின்றன என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 2013ஆம் ஆண்டின் 33ஆம் இலக்க விளையாட்டுத் துறையில் ஊக்குவிப்பு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே டக்ளஸ் தேவானந்த் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதேபோன்று தேசிய விளையாட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. நாட்டில் பல்வேறு மாகாணங்களிலும் மாறி மாறி வருடாந்தம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேசிய விளையாட்டு விழாக்களில் மாகாண மட்டங்களிலிருந்து கலந்து கொண்டு மிக சிறந்த திறமைகளை வெளிப்படுத்துகின்ற பல வீரர்கள் வீராங்கனைகளை அந்தந்த விழாக்களுக்கு பின்னர் விளையாட்டுத் துறையில் காண முடியாத ஒரு நிலை தொடர்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய திறமையான வீரர்களை வீராங்கனைகளை தேசிய மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் இதுவரையில் என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுகிறது.
ஒவ்வொரு நாளும் ஊடகங்களை பார்க்கின்ற போது மிக சிறந்த திறமைகளை பல்வேறு விளையாட்டுத் துறைகளை சார்ந்து கொண்டிருக்கின்ற பலரும் தங்களது ஆற்றல்களை மேலும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் ஆடைகள் மற்றும் பாதனைகள் வாங்குவதற்காகவும் தோட்டங்களிலே புல் வெட்டுகின்ற தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றதையும் மரமுறை தேங்காய் பறிக்கின்ற தொழிலில் ஈடுபட்டு வருகின்றதையும் காணக்கூடியதாக இருப்பது மிகவும் வேதனையான விடயமாகும். சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு நிதி இல்லாமல் பலரிடம் நிதி சேகரிக்கின்ற நிலைக்கும் இவ்வாறான வீரர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறு எல்லாம் கஷ்டப்பட்டு பாரிய இடையூறுகளுக்கு மத்தியில் தங்களது சொந்த முயற்சியில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்கின்ற ஒரு சிலர் கூட வெற்றிகளுடன் நாடு திரும்புகின்ற நிலையும் காணப்படுகிறது. நீங்கள் பாரியளவு நிதி செலவு செய்து சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்புகின்ற பலரும் வெறும் கையுடன் திரும்பி வருகின்ற சந்தர்ப்பங்களை ஏராளமாக இருப்பதையும் காண முடிகிறது. எனவே இந்த நாட்டின் விளையாட்டுத் துறையினை அபிவிருத்தி செய்ய வேண்டுமெனில் இத்தகைய பல்வேறு துறைகள் தொடர்பிலும் உரிய அவதானங்கள் செலுத்தப்படல் வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். அதற்கு முதல் விளையாட்டுத் துறைக்கென ஒரு தேசிய கொள்கையை வகுத்துக் கொள்ள வேண்டும். நாட்டில் அனைத்து வசதிகளையும் கொண்டதான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. சுகததாச விளையாட்டரங்கை எடுத்து பார்த்தால் அத்தகையதொரு வசதிகளை கொண்ட இன்னொரு விளையாட்டு மைதானம் நாட்டில் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இத்தகைய ஒரு விளையாட்டு மைதானம் அமையப்பெறும் என்று கூட கடந்த காலங்களில் கூறப்பட்ட போதிலும் கிளிநொச்சியில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட மைதானத்தின் தரம் தொடர்பிலும் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த நாட்டின் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வதில் பாரிய படிப்பினைகள் உள்வாங்கப்பட்டு அவை செயல் வடிவங்கள் காண வேண்டும் என்பதையே மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன் எனவும் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு காரணங்களால் பாடசாலைகள் மூடப்பட்ட போது தவறவிடப்பட்டிருந்த கற்றல் செயற்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சு அதிபர்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை எந்த காரணத்திற்காகவும் தவணை பரீட்சைகள் ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சின் மேலதிக செயலாளர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் தவறவிடப்பட்ட கற்றல் செயற்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அதிகாரம் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த தடவை தவணை பரீட்சைகள் நடத்தப்படுமா என அவர் வினவுவதாக சுட்டிக்காட்டியுள்ள ரட்நாயக்க தவணை பரீட்சைகள் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்டவற்றை வளமை போன்று இடம்பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். கடலில் சேதமாகும் கடற்றொழிலாளர்களின் வள்ளங்களுக்கு பதிலாக புதிய கடற்றொழில் வள்ளங்களை கொள்வனவு செய்வதற்காக செலவாகும் தொகையில் 50% நிவாரணமாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக இராஜாங்க அமைச்சர் திலிபேத ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது 55 நீளமான புதிய கடற்றொழில் வள்ளத்தை கொள்வனவு செய்வதற்கு 50% நிவாரண நிதி வழங்கப்படுகிறது. இருப்பினும் கடற்றொழில் நடவடிக்கையின் போது கடலில் சேதமாகும் கடற்றொழில் வள்ளங்களுக்காக இதுவரை நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. இவ்வாறான கடற்றொழில் வள்ளங்கள் தொடர்பிலும் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்களுக்காக நிவாரணம் வழங்கும் வேலைத்திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். அரசாங்கம் இதற்காக 50% நிவாரணத்தை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதிலும் எதிர்வரும் நாட்களில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பமாக உள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி ஊடக பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிடி குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழையுடன் ஏற்படக்கூடிய வெள்ளம் மற்றும் மண் சரிவு தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு கடந்த சில மாதங்கள் முதல் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்வது வழமையாகும். வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தம் உள்ள மாவட்டங்களில் அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்காக தேவையான உபகரணங்கள் மாவட்ட பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இடர் அனர்த்த சந்தர்ப்பத்தின் போது உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக முப்படை மற்றும் போலீசார் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றினால் விடுக்கப்படும் தொழில்நுட்ப அறிவுறுத்தல்களை ஊடகங்களுக்கு அறிவிப்பதற்கும் மத்திய நிலையம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் ரிசாத் பதியுதீன் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான திகதி குறித்து எவ்வித முடிவும் எட்டப்படாத நிலையில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் கே ஜெயசூரிய தலைமையில் இன்று காலை 9:30 கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஆரம்பமாக இருந்தது. சுமார் 45 இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்திற்கான திகதி குறித்து எவ்வித முடிவும் எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் தற்போது சபாநாயகர் ஜெயசூரிய தலைமையில் பாராளுமன்றம் ஒன்று கூடியுள்ளது. இதன்போது ரிசாத் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை June 18 மற்றும் 19 முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக அவைத்தலைவர் லக்ஷ்மண் கிரியல்ல பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
இருப்பினும் ஜூன் மாதம் 5 மற்றும் 6 நாட்களில் குறித்த விவாதத்தை முன்னெடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் செயலாளர் தமஜானியா வடக்கு ஆளுநர் கலாநிதி சுகேன் ராகவனை சந்தித்து அவர்களுக்கிடையிலான சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று வியாழக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது உயிர்த்து ஞாயிறு April 21 பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை இலங்கையில் தன்னுடைய பணிக்காலத்தை நிறைவு செய்து அடுத்த மாதம் சுவிஸ் திரும்ப உள்ள தமயானியா மரியாதை நிமித்தம் ஆளுநரை சந்தித்திருப்பதாக ஆளுநர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளீட்டு செய்திகள் விளம்பர இடுவெளியை தொடர்ந்து டிடி டிவியினுடைய விளையாட்டு செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் என்பவற்றை நேர்களை நீங்கள் பார்வையிடலாம்.